வெல்கம் பேக் டு டுகே ஃபார்மிங்கினுக்கான வீடு இல்லாமல் டைனோசரஸ் விசஸ் எலிஃபென்ட் பார்க்க போகிறோம். இது வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்த ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அப்படி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வந்து பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரி, டிலே பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சின்ன ஒரு ஷார்ட் அவுட், இந்த வீடியோ ஸ்பான்சர்னு பார்த்தீங்கன்னா 2K ஃபார்மிங் அப்படிங்கிற யூடியூப் சேனல் தான். அந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் நம்ம வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க. நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மேலும் மேலும் நம்ம சேனலுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. யானையில வந்து ஆப்பிரிக்கன் எலிஃபென்ட் தான் இந்த வீடியோ கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். ஏன்னு பாத்துட்டீங்கன்னா அழகு, புத்தி கூர்மை, திறமை, வெயிட், ஹைட் எல்லாத்துலயுமே வந்து அபாரமா இருக்குன்னு சொல்லலாம். இதோட ஹைட்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். 5 டன்ல இருந்து 10 டன் வரைக்கும் கூட வெயிட் போடுன்னு சொல்லலாம். இது அதிகபட்ச வெயிட்னு பார்த்தீங்கன்னா 11 டன் சொல்கிறாங்க. இதோட ஹைட்னு பார்த்தீங்கன்னா 17 அடியிலேருந்து 20 அடி வரைக்கும் கூட வளரக்கூடிய ஒரு விலங்குன்னு சொல்கிறாங்க. இந்த சைடு அப்படி நம்ம டைனோசரை பற்றி பார்த்தோம்னா இதோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 4 டன்லேருந்து 5 டன் சொல்கிறாங்க. இதோட ஹைட்னு பார்த்தீங்கன்னா 6 அடியிலேருந்து 8 அடி வரைக்கும் வளரும்னு சொல்கிறாங்க. இப்போவே உங்களுக்கு கிளியராக ஒரு மைண்ட் செட் வந்திருக்கும், வெயிட்லேயும் ஹைட்லேயும் எலிஃபென்ட்டா அபாரமாக இருக்குன்னு. யானை போடுற குட்டியோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 60 கிலோலேருந்து 90 கிலோ வரைக்கும் கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் 90 கிலோன்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே சில குட்டிகள் வந்து 150 கிலோ வரைக்கும் கூட போட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த சைடு காண்டாமிருகம் போகிற குட்டியோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 40 கிலோலேருந்து 60 கிலோன்னு சொல்கிறாங்க. யானை வந்து இதுலேயும் டாப்பில் தான் இருக்குன்னு சொல்லலாம். யானையோட வெப்பன் பார்த்தீங்கன்னா அதோட தும்பிக்கை தான். அது ரொம்ப நம்பிக்கையாக இருக்குன்னு சொல்லலாம் சிம்பிளாக. ஏன்னு பார்த்தீங்கன்னா 3000 கிலோலேருந்து 4000 கிலோ வரைக்கும் அந்த தும்பிக்கையெல்லாம் தூக்க முடியும்னா பார்த்துக்குங்க, அது எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான தும்பிக்கைன்னு. காண்டாமிருகத்தோட வெப்பன் பார்த்துட்டிங்கன்னா அதோட கொம்பு மட்டும்தான். இருந்தாலும் இதை நம்ம சிம்பிளாக எடை போட முடியாது. ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா இது நினச்சா யானையோட வயிற்று பகுதியிலே போய் தாக்க முடியும். அது இருக்க கைட்டுக்கு அங்கே தான் தாக்க முடியும். அங்கே போய் தாக்குனா யானைக்கு ரொம்ப அடிபடுன்னு சொல்லலாம். காண்டாமிருகத்துக்கும் யானைக்கும் அடிக்குறுக்கா சண்டை வரும்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா இது வாழ்கிற ஏரியாவும் ஒன்று தான், அது வாழ்கிற ஏரியாவும் ஒன்று தான். ரெண்டுமே வந்து தண்ணி இருக்கிற இடத்துல தான் சூஸ் பண்ணி இங்கே நம்ம இன்றைக்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டும் இருக்கும். பட் ஆனால் அதிகமாக சண்டை வருதான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. ஒன்றை கண்டு ஒன்று பயந்துட்டு போயிருன்னு சொல்லலாம். பயந்துட்டுங்கிறத விட நமக்கு எதுக்கு சண்டை, நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிரும்னு சொல்லலாம். அதிகமாக வந்து காண்டாமிருகம் தான் பயந்து போகும்னு சொல்லலாம். என்னதான் காண்டாமிருகத்துக்கு கொம்பு இருந்தாலும் கூட யானைகளுக்கு அதை விட ஜாஸ்தியாக ஒரு தும்பிக்கை ப்ளஸ் ரெண்டு கொம்பு இருக்குன்னு சொல்லலாம். சண்டைக்கும் யூஸ் பண்ணுங்கள் கொம்பை, நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் அது சும்மா தான் இருக்குது அந்த கொம்பு அப்படின்னு. இல்லைங்க, சண்டைக்கு தான் மெயின் பர்பஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கு. இருந்தாலும் இங்கே நம்ம காண்டாமிருகத்தை தாழ்த்தி பேசுகிறோமோ இல்லை உயர்த்தி யானை பேசுகிறோமோ அப்படிலாம் இல்லை. எங்களுக்கு தெரிஞ்சதை இதுதான் ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யானைகள் போடுற குட்டிகளுக்கு கொம்புகள் வந்து 2 வருடங்களாகவும் அந்த கொம்பு முளைக்க ஆரம்பிக்கிருக்கேன்னு சொல்கிறாங்க. காண்டாமிருகத்துக்கு கொம்பு வர்றதுக்கு 6 வருடங்கள் எடுத்துக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது 6 வருஷங்கள் எடுத்துக்குன்னு சொல்கிறாங்க. காண்டாமிருகத்தோட அந்த கொம்போட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 கிலோ வரைக்கும் வரும்னு சொல்கிறாங்க. அதோட சென்டிமீட்டர் வந்து 6 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட வளருதுன்னு சொல்கிறாங்க. யானைகளோட தந்தத்தோட வெயிட் ரொம்பவே அபாரமாக இருக்குன்னு சொல்லலாம். 50 கிலோவுக்கு மேற்பட்ட கிலோ இருக்குன்னு சொல்கிறாங்க. இதோட லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா 3 அடியிலேருந்து 4 அடின்னு சொல்கிறாங்க. யானைகளுக்கு இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தாலும் கூட என்ன கேட்டிங்கன்னா ஒரு பெரிய மைனஸ்னே சொல்லுவேன். இதனால தான் யானைகள் அதிகமாக வேட்டையாடப்படுது. நிறைய பேர் நினச்சிருப்பாங்க மிஞ்சி போனால் 1.5 லட்சம் போகுண்டா இது மொத்தம் அப்படின்னு. இல்லைங்க, யானைகளோட வெயிட் அந்த தும்பிக்கையோடது 300 பவுன் வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. 1 பவுன் வந்து 1.5 லட்சம்னு சொல்கிறாங்க. அப்போ 300 பவுன்னா ஒரே தும்பிக்கையில் பணக்காரனாக எல்லாம். அதனால தான் வந்து இதை வேட்டையாடுறாங்க. பட் இதிலெல்லாம் சம்பாதிக்கிறது அப்படின்னா வந்து முட்டாள்தானாம். யானைகள் இதனாலே 90% அழிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ பிறக்கிற யானைகளுக்கெல்லாம் தந்தமே இல்லைன்னு சொல்கிறாங்க. வேட்டையாடி வேட்டையாடி தந்தங்களே இல்லாமே போயிருச்சு. எந்த யானைகளுக்கும் மேக்சிமம் தந்தமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வருங்காலத்தில் தந்தமே இல்லாத யானைகள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே யானைகள் எப்பவுமே ஒரு குடும்பமாக கூட்டமாக இருந்தாலும் கூட குறிப்பிட்டு ஆண் யானை மட்டும் தனிமையை விரும்பும் சொல்ல நேரம்னு சொல்கிறாங்க. தனியாக போயிட்டு இருக்கும்போது எந்த விலங்கு எதிர்க்க வந்தாலும் வாலண்டியராக இதே போய் சண்டை கட்டுன்னு சொல்கிறாங்க.
ட்ரிகர் பண்ணு சொல்லலாம். சிம்பிளாக வம்பிளுக்கும் இதாக போய் ஆக எதுவும் பண்ணல காண்டாமல் இருக்கும் அப்படின்னாலும் கூட இதாக போய் சண்டைகளுக்குன்னு சொல்கிறாங்க. இதே போல தான் காண்டா மிருகங்களும் அடிக்கொருக்கு ஆண் காண்டா மிருகம் மட்டும் தனியாக வந்து இது ரெண்டும் மீட் பண்ணிக்கும் போது தான் ஒரு சண்டை நடக்குதுன்னு சொல்லலாம். என்னது அடிக்கொருக்கா இது ரெண்டும் சண்டை கட்டிக்கிட்டாலும் இது ஒன்றை ஒன்று கொன்னதா சரித்திரமேலின்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரொம்ப நமக்கு அடிபட்டுருச்சு உயிர் போகிற நிலமினா வந்து ஏதோ ஒன்று காண்டா மிருகமோ எனக்கு எதோ ஒன்று பிரிஞ்சு போயிருன்னு சொல்கிறாங்க. கண் பார்வை திறன் பார்த்தீங்கன்னா ரெண்டு உயிரினமுமே ரொம்ப கம்மியாக தான் கண் பார்வை திறன் தெரியும். யானைக்குன்னு பார்த்தீங்கன்னா 60 அடி தூரம் வரைக்கும் தான் தெரியும். ஆனால் அதுக்கு ஈடு கொடுக்குற வகையாக இதுக்கு மூப்ப சக்தியும் அதிர்வு சக்தியும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து தூரத்தில் ஏதாவது விலங்கு வருதுன்னா இதுக்கு வந்து அதிர்வு அதோட கால் பாதத்திலே தெரியும்னு சொல்கிறாங்க. ஏதாவது விலங்கு வருது அப்படின்னா வந்து இதுக்கு அப்போவே ஓ வருது அப்படின்னு தெரியும் அந்தளவுக்கு சக்தி இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த சைடு எப்படி நம்ம காண்டா மிருகம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மோப்ப சக்தி அபாரமாக இருக்குன்னு சொல்லலாம். ஒரு 5 கிலோமீட்டருக்கு அந்த சைடு நீர்நிலை இருக்குன்னா மோப்ப சக்தியை வச்சே இது கண்டுபிடிச்சிருவோம். அங்கே அந்த சைடு ஒரு நீர்நிலை இருக்குது அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருன்னு சொல்கிறாங்க. ரெண்டு விலங்குகளுக்குமே ஸ்டமினாங்கிறது ஈக்குவலாக இருக்குது. எவ்வளோ மணி நேரம் சண்டை கட்டும்னு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரங்கள் வரைக்கும் நீடித்து சண்டை கட்டுற ஒரு வல்லமை படைத்தார் ரெண்டு விலங்குமே. இப்போ வந்து புத்தி கூர்மைக்கு வரலாம். யானையோட புத்தி கூர்மை அபாரமாக இருக்குன்னு சொல்லலாம். எதிர்த்தரப்பில் ஒரு விலங்கு இருக்குன்னா யோசிச்சு தான் அடுத்த அடியை வைக்குன்னு சொல்லலாம். என்னதான் மூர்க்கத்தனமாக சண்டை கட்டினாலும் கூட அடுத்தது நம்ம என்ன நடக்கும், இட்டுட்டு போயிருமா இல்லை வந்து உன்னா நீடித்து சண்டை கட்டுமா, இந்த மாதிரி எல்லாத்தையுமே யோசிச்சு தான் களத்துக்குள்ளே இறங்குன்னு சொல்லலாம். இந்த சைடு எப்படி நம்ம காண்டா மிருகம்னு பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவுக்கு ஒரு புத்தி கூர்மை அப்படின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு புத்தி கூர்மை இருக்குன்னு சொல்லலாம். யானைகளோட ஆயுட்காலம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 60 ஆண்டுகள்லேருந்து 80 ஆண்டு காலம் வாழக்கூடிய ஒரு விலங்குன்னு சொல்கிறாங்க. இன்சைடு காண்டா மிருகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 ஆண்டு காலத்துலேருந்து 60 ஆண்டு காலம் வரைக்கும் கூட வாழும்னு சொல்கிறாங்க. யானைகள் வந்து மனிதர்கள் மாதிரி உணர்வு மிக்கவை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த யானை இறந்து போயிடும் அப்படின்னு அதுக்கு தெரிஞ்சது உடனே என்ன பண்ணுன்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த கூட்டத்தில் எல்லா யானைகள்கிட்டையும் சொல்லிட்டு அழுந்துட்டு அது தனியாக பிரிஞ்சு போய் எந்த உணவும் சாப்பிடாமல் இறந்து போயிருன்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்திலே இருந்து அது இறந்துருச்சுன்னா எந்த யானைகள்னாலையும் அதோட பிரிவை தாங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்களே யோசிச்சுக்கங்க, யானைகள் மனிதர்களை விட மேலானதுன்னு நான் சொல்லுவேன். காண்டா மிருகம் அப்படின்னு எடுத்திங்கன்னா சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக அதுக்கிட்ட உணர்ச்சி இருக்குது அப்படிலாம் சொல்ல முடியாது. இருந்தாலும் கூட போதுமான அளவுக்கு அதுக்கிட்ட இருக்குது உணர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஃபைனலாக இப்போ நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். இப்போ எந்த மிருகம் தான் ஜெயிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு யானைகள் தான் ஜெயிச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இதோட முடிச்சுக்கலாம். டாடா, பை பை கைஸ். மக்களே வீடியோ விட்டு போயிடாதீங்க, நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். டாடா, பை பை கைஸ்.